ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நான் தீபாவை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் என் ஒய்ஃபை. ஸோ வந்து அவளுக்கே தெரியாது நான் வந்து தண்ணி அடித்த மாதிரி போய் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னடா நீ ஸ்கிரிப்டே கொடுக்கலையாடா? ஃப்ராங்க்டி, ஐயோ ஏய் ஏன்டா குடிச்சிருக்கேன், நோயை விட்டுட்டு வெளியே போடா. போடா கேமரா சைஸ் பண்ண. நீ என்ன கோமாளி, இங்க வந்து யாரு? ஹலோ, இங்க வரியா? நானு ரவுடியா. உன்ன இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா. ஆமா, 18 பேர் கா. சரி, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சதீஷ், 14-18 எவ்வளவு? அறிவில்ல, சோறு தானே திங்குற, இல்ல வேற ஏதாவது திங்குறியா? உன்னை கல்யாணம் பண்ண நான் படுற கஷ்டம் இருக்குது, ஒரு சின்ன கால்குலேஷன் அது கூட தெரியலையே. தூ, போ, போய் கால்குலேட்டர் எடுத்துட்டு வா. முக்கிய செய்தி, கொரோனா இரண்டாவது அலையால் டாஸ்மாக்கள் நாளை முதல் மூடப்படுகின்றன. ஐயோ, என்ன பண்ணுவோம் நான் இந்த பழம் வேற உட்காந்து பழம் சாப்பிடுதே. நம்ம கிளம்ப உண்டாயப்பா, கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியலையே. எப்ப மூடுவானுங்க, எப்ப திறப்பானுங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன வாங்கலாம்? சரி, எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கி போடுவோம். என்னது இது? முக்கிய செய்தி, கொரோனா இரண்டாவது அலையால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த குடும்பம் சண்டை போடாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு 15 லட்சம் ரொக்க பரிசாக வழங்கப்படுகிறது. 15 லட்சம். வாங்க 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 மேடம், வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், முருங்க. எப்படி கீரை? நல்லா கீரை மேடம். யோ சோள மூக்கா, நான் கீரையை கேட்டேன். கீரையா? கீரை 10 ரூபா கட்டு. எப்படி ஊர்ல? எப்படி ஊர்ல? இந்த தெரு வேணா, பக்கத்துல போனா ஸ்லோப்பா இருக்கும். நீ பட்டனா போதும், உருளவே வேணாம், அதுவாயிட்டு போயிடும். தூக்கி சொல்லுமா, ஒரு 10 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். இவ்வளவு நேரம் சும்மா தானே போயிருக்க வேண்டியதானே? இப்பதான் எனக்கு வருது. சரி, நான் இங்கே வெளில வெயிட் பண்ணிருக்கேன், சீக்கிரம் வரும். சரியா, இங்கே இந்த ஊக்குட்டு நேரம் வந்துடுறேன். Few moments later. அரை மணி நேரமா என்னடா பண்ணிட்டு இருந்த? டைல்ஸ் எண்ணிட்டு இருந்தேன். சரி போனல, போ. எங்க போன? பின்ன இப்படி வாசல்ல உட்கார்ந்து இருந்தா எப்படி வரும்? அட நாரப்பனிடா. நிதர்சனமான உண்மை என்னன்னா, நமக்காக ஒருத்தர் வாசல்ல உட்கார்ந்து நமக்கு வராது. Shit happens. கப்பல் வாங்க வந்திருப்பாளோ, சப்பல் வாங்க வந்திருப்பாளோ, உசுர வாங்க வந்திருப்பாளோ. ஒண்ணு ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் மை நியூ நம்பர், ப்ளீஸ் அப்டேட். தேங்க்யூ, டேக் இட், பாய். எடுத்துட்டான். ஹலோ, நான் பூஜா பேசுறேன், யாருன்னு கண்டுபிடி பாப்போம். பருணி, எங்க போற? நானா? பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். அச்சி வாய்கெல்லாம் குழப்பிடுவேன். நாலுல இருந்து லாக்டவுன் போடுறாங்க, மூடின்னு வீட்லயே உட்காரு. கடலை தாண்டாலாம், மலையை தாண்டாலாம், ஊருக்குள்ள எவ்வளவு கொரோனா கேஸ் இருக்கு. வீட்டுல மறைச்சு குடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, இவ வர வரலே, அங்க எத்தனை மரம் இருக்கு? 2 மரம் இருக்கு, வந்தா சமாளிச்சிடலாம். சதீஷ், ஆமா, இப்போ குடிச்சிருக்காங்களா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள், அது தெரியுது பத்தி. 2 மரம் சரக்கச்சிருந்தா 4 மரமா தெரியும். சரி, வெறும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கே, ஆம்லெட் வேணுமா, ஹாஃப் பாயில் வேணுமா? ஹாஃப் பாயில். మరి ఇప్పుడు సామ
அப்பா என் கூட விளையாடு. அப்பாக்கு வேலை இருக்குடா, வேலை செஞ்சா தானே காசு வரும். எவ்வளவு காசு வரும் வேலை செஞ்சா? 250 ரூபாம்மா, 250 ரூபீஸ். வாட்டர் கிளாஸ், வாட்டர் பாட்டில் வேர்கள் என்ஜாய் என்ஜாமி. அடே குடிகார குமார், பக்காடு இல்லாம 250 ரூபா, அதுக்காக தானே ஆட்டிய போடுற. அழகிய ஏண்டி என்ன அடிச்ச? எதுக்கு அந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்க? எந்த பொண்ணோட? அந்த பக்கத்து வீட்டு பொண்ணோட. நான் எப்படி சுத்தினேன்? என் கனவுல ஊர் சுத்திட்டு இருந்தியே. கனவுல சுத்தினதுக்கு வந்து அடிக்கிறாளே, பைத்தியமோ? அப்ப இப்ப ஏண்டி அடிச்ச? என் கனவுல ஊர் சுத்தினா அப்ப உன் கனவுல நீ என்னென்னலாம் செஞ்சிருப்ப? ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? பசிக்குது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறேன், உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு எதுனாலும் ஓகே. அப்ப பீசா சாப்பிடலாமா? பீசாவா? பீசா வேண்டாம். பிரியாணி? பிரியாணி, பிரியாணி லெக் பீஸ். இல்ல பிரியாணி வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ்? ஃப்ரைட் ரைஸ் கடையில போட்டு அடிச்சு கொடுப்பாங்களே, ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம். இட்லி தோசை? இல்ல அதுவும் வேண்டாம். சரி அப்ப என்னதான் வேணும்? உன் இஷ்டம், எனக்கு எதுனாலும் ஓகே. அட பிக்காளி பல, அரப நரப கதையா சொல்லிருக்க, அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பண்ணு போயிட்டானே. ஓகே டார்லிங், பாய். டேய் எங்கடி போற? நானும் சொன்னேன் சித்தப்பா பையன் கல்யாணம், இப்ப நான் கல்யாணத்துக்கு போய் தலையை காட்டலன்னு வையா, அதுக்கப்புறம் நான் வெளியில தலையே காட்ட முடியும். வேணாண்டி போகாத. 1 week later. ஏண்டி முன்னாடியே உன் சோத்துல உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, இப்ப என்னடி ஸ்மெல்லும் இல்ல டேஸ்டும் இல்ல? எனக்கும் நேத்துல இருந்து இல்லடா, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து. அடி பாவி, கொச்சசன் பையன் கல்யாணத்துக்கு போய் கோவிட் வாங்கி அடி. ஆமா ஆமா, அதோ பாரு, இந்த லாக்டவுன் முடிவு இருக்க மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இரு, அதுதான் உனக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது. என்னது இது, வெள்ள வெள்ளையா இருக்குது. டிஃபனா? டிஃபன் இப்பதான் சூடா சூப்பி நூடுல்ஸ் கொடுத்துருக்கா. என்ன ஜமீன் கோட்டையில ஒரு பேய் மாதிரி பாக்குறா, தப்பா சொல்லிட்டோமோ? அது பால் பாயாசம். ஓ அப்ப பால் கன்ஃபார்ம். அம்மா நூற சூப் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆ ரூபா, என்ன இந்த நேரத்துல இப்ப வந்திருக்க? உள்ளவா உள்ளவா. இவ தங்கச்சதுக்கு இப்ப வந்தா போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வருவோம். எங்கடி உன் தங்கச்சிய காணா? அதான் ஆள் வரைக்கும் வந்துட்டல, நீயே போய் தண்ணி எடுத்துக்கோ, போ. ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. பிளீஸ் ஹேவ்